மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு செய்திக்காக, ஒரு விண்ணப்பத்திற்காக உங்கள் முன்பாக கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. உண்மையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக, ஆண்டவர் வார்த்தைக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையுள்ள வாலிபர்கள், ஊழியக்காரர் எனக்கு தேவை. என்னோடு இணைந்து சபையில்லாத ஊர்களிலே ஊழியம் செய்ய, சுவிசேஷம் சொல்ல, உடன் ஊழியனாய் கூட இருந்து செய்ய ஒன்று ரெண்டு நபர்கள் எனக்கு தேவை. நீங்கள் இந்த யூடியூப் சேனலை பார்க்குற யாராக இருந்தால் உண்மையிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், தடை இல்லாமல் என்னோடு இருந்து எந்தவித கஷ்டத்திலும் சரி யதார்த்தமாய் ஊழியம் செய்வோம் என்கிறதான நபர் எனக்கு தேவை. நீ எங்கே இருந்தாலும் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க, ஊழியம் செய்ய உடனே வாருங்க. மூன்று விதமான ஊழியங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று மிஷன் ஊழியங்கள், ரெண்டாவது ஓப்பன் பைபிள் காலேஜ் டீச்சிங் ஊழியங்கள், மூன்றாவது ஊழியக்காரர்களை அபிஷேகம் செய்கிறதான மிக முக்கியமான ஊழியங்கள். இந்த மூன்று ஊழியமே ஆண்டவர் நமக்கு 30, 60, 100 ஏற்படுத்தி வந்திருக்கிறார். இந்த ஊழியங்களை புரிந்து கொண்டு நம்மோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை. எல்லாமே நம்முடைய தெலங்கானா மிஷன் ஆல்பம் என்று சொல்லி தனி லிங்க் இருக்கிறது. இதன் உள்ளாக அதில் சென்று பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா ஊழியங்களை குறித்தும் தனித்தனி பாடலாக பதிவு செய்திருப்போம். அதில் நீங்கள் பாருங்கள், பார்த்து ஒப்பு கொடுக்கிறவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். என்னோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து, கற்றுக் கொடுத்து அவர்களை தலை சிறந்த சீடனாக ஊழியக்காரனை மாற்றுவதுதான் என்னுடைய காரியங்கள். ஸோ தேவையானவர்கள், தேவையை சந்திக்கிற தெய்வம் நம்மோடு பேசுவாராக. அடியனோடு ஹைதராபாத்தில் தெலங்கானா மிஷனில் ஊழியம் செய்ய உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஊழியக்காரில் எனக்காக ஆண்டவரை எழுப்புவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது நடப்பதா? அவருடைய பாதத்தில் சரணடைந்து இந்த விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அறிந்தவர்களும் அறிந்தவர்களை சொல்லி இதை செய்யும்படியாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அமேன். காட் பிளஸ் யூ. நல்லா இருப்பீங்க. சத்தியத்தையும் அறியும்படிக்காய் கண்டு செய்திகளை காத்திருப்போம். பேசுவது விடுதலை புறா, பிரான்சிஸ் ஜெகன், ஹைதராபாத்.